ஹென்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது காடுகளினுடைய வகைகள். அந்த வகையில் இந்த காடுகள் தற்பொழுது மூன்று வகையாக பாகுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த மூன்று வகைகள் தொடர்பாகவும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். இந்த காடுகள் காலநிலை மண் ஆகியவற்றுக்கு ஏற்ப மூன்று வகையாக பாகுபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஒன்று வந்து அயனமலை காடுகள், அதாவது அயன மண்டல காடுகள். இரண்டாவது இடை வெப்ப வலய காடுகள். மூன்றாவது ஊசி இலை காடுகள். முதலாவதாக அயனமலை காடுகள் பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது, இது எங்கே பரம்பி இருக்கின்றன்று பார்த்தால் கடகக்கோடு மகரக்கோடு ஆகிய ரெண்டுக்கும் இடையில தான் இந்த காடுகள் பரம்பி இருக்கின்றது. இந்த காடுகள் எங்கெங்கே காணப்படுகின்றது என்று பார்க்கின்ற போது, அமேசன் பள்ளத்தாக்கிலையும் மத்திய அமெரிக்கா, கொங்கோ வடிநில பகுதிகள், ஆசிய பிரதேசங்களில் இந்த காடுகள் காணப்படும். இந்த காடுகளினுடைய பண்புகள் என்ற ரீதியில் பார்த்தோம்னு சொன்னால், அதிக உயிர் பல்வகைமையை கொண்ட காடாக இந்த காடு இருக்கின்றது. தாவர வளர்ச்சியும் இங்கே அதிக அளவில் இடம்பெறும். காட்டில் வந்து பல்வேறு வகையான பல்வேறு பட்ட மட்டத்தில் வந்து மரங்கள் காணப்படும். மரங்களில் இலைகள் அதிகமாக இருக்கும், அத்தோடு இலைகள் அகன்றும் காணப்படும். கொடி வகைகளும் கொடி வகையின் கீழே கீழ் வளரிகளும் இங்கு வளரும். மூடு தாவரங்கள் அதிகமாக இருக்கும். இங்கே என்னென்ன மரங்கள் இருக்குமென்று பார்த்தா, தேக்கு, அக்காசியா, மாகோகனி, யூக்கலிபிஸ், தாளி மரம், மூங்கில் மரம், சந்தன மரம் போன்றன காணப்படும். விலங்குகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சிம்பன்சி குரங்குகள், புலி, கொரில்லா, பல வகையான வீர குரங்குகள், மான், கரடி, பெரிய வகை பாம்புகள், ஓணான்கள், ஊர்வன, பல்வேறு வகையான மீன்கள், பறவை இனங்கள் முதலானவை இந்த காட்டில் காணப்படும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற காடு இடை வெப்ப வலய காடுகள். இந்த இடை வெப்ப வலய காடுகள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல குறிப்பாக வடக்கு தெற்காக 30 பாகை தொடக்கம் 50 பாகை அகலக்கோட்டுக்கு இடையான பிரதேசங்களால் இடை வெப்ப வலய காடுகள் அமைந்துள்ள பிரதேசமாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. மேற்கு மத்திய ஐரோப்பா, வட அமெரிக்காவினுடைய கிழக்கு கரை பிரதேசங்கள், ஆஸ்திரேலியா, தென் அமெரிக்காவினுடைய அர்ஜென்டினா மற்றும் தென் சீனா பகுதிகளில் இந்த காடுகளை நாங்கள் அதிக அளவில் பார்த்து கொள்ளலாம். இந்த காடுகளினுடைய பண்பை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இன்றும் பசுமையான இலையுதிர் மரங்கள் இந்த காடுகளில் இருக்கும். உயிர் பல்வகமே கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இலைகள் அகன்றதாகவும் வைரம் செறிந்த மரங்களாகவும் இங்கு காணப்படும். தெளிவான தட்டுக்கள் இந்த பகுதியில் இல்லை. குளிர் பருவத்தில் மரங்களினுடைய இலைகள் உதிர்ந்து விடும். பொருளாதார ரீதியில் பெருமதிமிக்க தாவரங்களான ஓக், செஸ்னட், பைன், ஹெலிப்ரஸ், யூக்கலிபிஸ், ஆஸ், லைன் போன்றன இந்த பகுதியில் வளரும். அடுத்து விலங்குகளை நாங்கள் இங்கே என்னென்ன விலங்குகள் இருக்குன்னு பார்த்தால், முயல், ஓநாய், புலி, மான், வேறு வகையான பறவைகள் போன்றன உள்ளடங்கப்படும். மூன்றாவது காடாக ஊசி இலை காடுகள் பற்றி நாங்கள் பார்ப்போம். இந்த ஊசி இலை காடுகள் எங்கெங்கே பிரதேசத்தில் இருக்குன்னு பார்த்தா, வட அரைக்கோளத்தில் 50 பாகை தொடக்கம் 60 பாகை உள்ள அகலக்கோடுகளுக்கு இடையில தான் இந்த ஊசி இலை காடுகள் பரந்திருக்கு. அந்த வகையில் எந்தெந்த இடங்கள் என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், வட அமெரிக்காவினுடைய மேற்கு கரையோர பகுதியில் இருந்து கிழக்கு கரையோரமான வட பிரதேசம், வட ஐரோப்பாவினுடைய பகுதியும், ஆசியாவினுடைய வட பகுதியிலேந்தான் இது காணப்படும். இங்கே இருக்கிற காடு கண்ட பண்பை பார்த்தோம்னு சொன்னால், மரங்கள் பெருமளவில் கூம்பு வடிவாகத்தான் வளருமா. அதிக குளிருக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய மரங்கள் இங்கே இருக்குது. ஊசி போன்ற இலைகள் அதிக அளவு காணப்படும். மென்மையான மரங்கள் அதிக அளவில் இங்கே இருக்கும். என்னென்ன மரங்கள் அப்படி இருக்குமென்று பார்த்தா, ஓக்ஸ், மேபிள், பீச், பைன் மரம், எல் மரம், பீர், லாச், செடார், வோல்பர் ஆகிய மரங்கள் இங்கே காணப்படும். இங்கே என்னென்ன விலங்குகள் இருக்குதுன்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், பனிமுயல், பண்டா, துருவக்கரடிகள், துருவ மான், சிறுகாட்டு விலங்குகள், பல்வகை நரிகள், சீல் மீன்கள், வேறு வேறு பறவை இனங்கள் போன்றன இங்கே காணப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காடுகளுடைய வகை தொடர்பாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.